என்று கூறினார் ஆண்டவரின் ஆண்டின் இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று நம்முடைய திருத்தலத்திலே நம்முடைய பங்கினுடைய மூத்தோர் பெரியவர்கள் முதியவர்களுடைய விழா தாத்தா பாட்டியினுடைய விழாவை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாளின் மூலமாக நிறைவான ஆசி ஒவ்வொரு பெரியவர்களுக்கும் கிடைக்க இங்கே இருக்கிற அனைவரின் சார்பாக ஜிபிக்கிறேன் வாழ்த்துகிறேன் கரங்களை தட்டி அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவிப்போம் இன்றைக்கி நற்செய்தி சற்று ஆராய்ந்து விட்டு அதன் பிறகு முதல் வாசத்துக்கு வரலாம் இன்றைக்கி நற்செய்தியில் பரிசெய்கிற ஒரு பக்கம் சது செய்கிற ஒரு பக்கம் இயேசு அவங்க வாழவே விடலை ஒரு ஒரு நேரத்துலேயும் எல்லா ரீதியாகவும் துன்புறுத்தி கொண்டே இருந்தாங்க இன்றைக்கி அப்படி ஒரு கேள்வி பரிசெய்கிற ஒரு பக்கம் சது செய்கிற ஒரு பக்கம் கேட்குறான் ஒருத்தன் என்னென்னா சது செய்கிறர்களுக்கு உயிர் தேர்தல் பற்றிய நம்பிக்கை இல்லை அதனால் இவ கேட்குறான் ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு பெண் கணவனை மறந்தால் அவள் இறந்து விட்டால் குழந்தனை மணந்தால் அவனும் இழந்துவிட்டால் இது மாதிரி ஏழு பேரை மணந்துட்டான் கடைசியில் இறந்து போகும் பொழுது யார் இவனுக்கு கணவன் இவளுக்கு யார் கணவன் தான் கேள்வி மோசே குழந்தனையே வைத்துக் கொள்ள வே கல் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காரு இல்லையா அப்படின்னும் பொழுது யாரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த முதலில் மோசனுடைய சட்டம் ஏன் மோசேயாம் கணவன் எழுந்த பிறகு மனைவியை குழந்தனை திருமணம் செய்து கொள்ளலாம்னா வரலாறு உண்டு மோசை வாழ்ந்த காலகட்டத்தில் அடிமைகளாக போர் வீரர்களாக எல்லாம் மாண்டர்கள் ஆண்கள் தான் போருக்கு போவாங்க போருக்கு போகும்போது நிறைய பேர் சிறப்பாக இறந்துடுவாங்க இல்லை வேற யாருன்னா கொள்ளை அடிக்க வந்தாங்கன்னா வேற யார்னா போர் புரிய வந்தாங்கன்னா ஆண்கள் தான் எதிர்த்து நிற்க வேண்டும் அந்த நேரத்தில் எல்லாம் இறந்து போகவே எவ்வளோ இருப்பாங்க பாருங்கள் எத்தனை விதவிகள் இருப்பாங்க நிறைய விதவிகள் இருப்பாங்க விதவிகள் நிறைய துன்புறுத்தப்பட்டாங்க அந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப உள்ளானாங்க அதனால் இதை பார்த்து இறக்கம் கொண்ட மோஸ்டே ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்றதுக்காக குழந்தனையை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சட்டத்தை ஏற்றுவர் இவங்க அதை கொண்டு சட்டம் இருக்குதுல்ல சட்டத்தின்படி இந்த ஏழு பேர் இருக்கும் பொழுது யார் கணவனாக கொள்வாள் என்ற தான் அவருடைய கேள்வி உயிர்த்தெழுதல் இருக்குது அப்படின்னு சொன்னால் சது செய்கிற வம்புக்கு வருவாங்க உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா பரிசெய்கிற வம்புக்கு வருவாங்க அழகான பதிலை சொல்கிறார் உங்களுக்கு மறைநூலும் தெரியாது கடவுளுடைய வல்லமையும் தெரியாது ஏன்னா கடவுளை நாம் நிறைய புரிந்து கொள்ள முயற்சிக்கணும் கடவுளுடைய திட்டங்கள் வேறு கடவுளுடைய எண்ணங்கள் வேறு இங்கு இதுப்பது போல நீ அங்கே நினைக்க முடியாது அப்போது கடவுள் கடவுளுடைய திட்டங்களும் எண்ணங்களும் எவ்வளவு தூரம்னா மண்ணுலகிற்கும் இன்னொழுகிற்கும் எவ்வளோ அளவு இருக்கிறதோ அந்த அளவிற்கு நம்முடைய எண்ணங்கள் கடவுளுடைய எண்ணங்கள் மாறுபட்டிருக்கிறது அப்போ கடவுளுடைய திட்டங்கள் வேறு கடவுளுடைய எண்ணங்கள் வேறு என்பதை ஏசு இங்கே வலியுறுத்தி அவர் வாழ்வோருடைய கடவுள் என்று சொல்லி சொல்வதாக இன்றைக்கு நற்செய்தி நமக்கு தருகிறது ஆக இறைவனை புரிந்து கொள்வதற்கு நம்ம முழுமையாக புத்தியை வைத்து புரிந்து கொள்ள முடியாது அனுபவிக்க முடியும் என்பதை சொல்லி தருகிறது இரண்டாவது செய்தியாக இன்றைக்கு நாம் முதியவர்களுடைய விழாவை நாம் கொண்டாடுறோம் போப் பிரான்சிஸ் ரெண்டு விஷயங்களை சொல்லுகிறார் ஒன்று நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு முதியோர்களை பற்றி அதில் ஒன்று என்னன்னு சொன்னாக்கா நம்முடைய மூத்தோர்கள் அவர்களிடமிருந்து இந்த சமூகம் பெற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளம் இந்த சமூகம் பெற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளம் ஏன்னா அவர்கள் அவருடைய வாழ்வு ஞானத்தினுடைய வாழ்வு ஞானம் நிறைந்த வாழ்வு பெரியவர்களுடைய வாழ்வு ஞானம் நிறைந்த வாழ்வு ஆகவே மற்றவர்கள் பெரியவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக அழைக்கிறார் பெரியவர்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா ஐயோ முதுமை ஆயிடுச்சு நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே யோசிக்கக்கூடாது மாறாக இட்ஸ் அ டைம் டு ரீடிஸ்கவர் யுவர் ஃபேத் ட்ரஸ்ட் இன் த லாட் உங்களுடைய நம்பிக்கையை புதுப்பிப்பதற்கான ஒரு நேரம் இது நீங்கள் கடவுள் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை புதுப்பிப்பதற்கான ஒரு நேரம் அவங்களுக்கு ஒரு செய்தி உங்களுக்கு ஒரு செய்தி உங்களுக்கு என்னென்னா ஐயோ முதுமை ஆகிடுச்சே வயசாகிடுச்சே நினைக்கக்கூடாது மாறாக ஆண்டவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை புதுப்பித்து கொள்ள வேண்டிய நேரமாகவும் மற்றவர்கள் பெரியவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு நமக்கு நாளினுடைய செய்தி வழங்குகிறது கூடுதலாக அழகான செய்தி இன்றைக்கு முதல் வாசகம் தருகிறது ஆக்சுவலாக வேறு டேட் நம்ம ஆறாம் தேதி செலிப்ரேட் பண்ண வேண்டியது இன்றைக்கி நம்ம ஏழாம் தேதி செலிப்ரேட் பண்ணோம் ஆனால் கடவுள் அழகான செய்தியை கொடுத்துருக்கார் தோபித்து சாரா சாரா என்ன செய்கிறாங்க சாரா ஒருவரை கணவன் கல்யாணம் பண்ணுறாங்க அவன் இறந்து விடுகிறான் ரெண்டாவது அலை கல்யாணம் பண்ணுறாங்க இறந்து விடுகிறான் இது போல் ஏழு பேரை கல்யாணம் பண்ண உடனுடன் இறந்துடுறாங்க பழி முழுசு யார் மேலே வருது கொன்று விட்டாய் கொன்று விட்டாய் கொன்று விட்டாயின்னு சாரா மேலே வருது ரொம்ப அழுத்தத்திற்கும் ரொம்ப கஷ்டத்திற்கும் உள்ளான சாரா செத்துடலாம் அப்படின்னு சொல்லி தூக்கிலிடுவதற்காக அங்கே போகிறாள் அங்கே போயிட்ட பிறகு யோசித்து பார்க்குறா தூக்கிலிடறதுக்கு முன்னாடி ஒரு வேலை நான் விட்டால் எல்லாம் எங்கள் அப்பாவை முதுமையில் இருக்கிற வயதான எங்கள் அப்பாவை எல்லாம் இகழ்வாங்க அதனால் எங்கள் அப்பா இறக்கக்கூடும் அப்படிப்பட்ட ஒரு நிலை என் தந்தைக்கு வரக்கூடாது என்பதற்காக முடிவை மாற்றிக்கொண்டு மீ மீண்டும் அந்த இகழ்கிற கலாச்சாரத்தில் நின்று வாழ்ந்தான் இன்றைக்கி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டிய உணர்வு இப்படி தான் எனக்காக எங்கள் அப்பா வாழ்ந்தார் எங்கள் அம்மா வாழ்ந்தாங்க எங்கள் அம்மாவுடைய உழைப்பு எங்கள் அப்பாவுடைய ரத்தம் வியர்வை நான் வளர்ந்தது அதனால் அவர்கள் மேல் அக்கறை கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை இன்றைக்கி நிறைய பேர் ரொம்ப பிஸியான சூழலில் ஏங்கிட்டேயே கேட்குறவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஃபாதர் எங்கள் ஃபாதர் இடம் இருக்குது யாருக்கு எங்கள் அப்பா வர்றதுக்கு எங்கள் அம்மா வர்றதுக்கு இல்லை முடியல பார்த்துக்க முடியல இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இந்த புதிய கலாச்சாரம் கடவுள் விரும்புவது அது அல்ல என்ன நம்ம வாழ்ந்துட போகிறோம் எவ்வளோ நாள் வாழ்ந்துட போகிறோம் அப்பா அம்மா மேலே கரிசனைக்குள்ளாத வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வு மனைவியை பார்த்துக்க தெரியில்லை பிள்ளையை பார்த்துக்க தெரியில்லை அப்பா அம்மா பார்த்துக்க தெரியாதா சுயநலம் மிக்கவர்கள் எடுக்கிற முடிவு மட்டுமே அப்படிப்பட்ட முடிவு என்பதை இந்த பீடத்திலும் தைரியமாக நான் சொல்கிறேன் சுயநலத்தோடு ஒன்றை பார்த்துக்க முடியுது அப்போது என்னுடைய தாய் தந்தையே பார்த்துக்க முடியாது ஆக இன்றைய நாளில் அந்த சாராவுக்கு இருந்த அந்த உணர்வு தான் நமக்கு இருந்தால் ஐயோ எனக்கு என் என்னால் ஒரு இகழ்ச்சி எங்கள் அப்பாவுக்கு ஏற்பட்டுச்சுன்னா அவை இகழ்ச்சி கூட பொறுத்துக்கிட்டா என்னுடைய அப்பாவுக்கு ஏற்பட்டுச்சுன்னா முதுமையில் இருக்கிற அழகாய் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் முதுமையில் இருக்கிற என் தந்தையை மக்கள் பழிக்கலாம் எங்களுங்க அன்று மனம் நொந்து அழுதால் தன்னை தூக்கிலிட்டு கொள்ளும் நோக்குடன் தந்தையின் மாடியறைக்கு சென்றால் ஆனால் மீண்டும் சிந்தித்து என் தந்தையை மக்கள் பழிக்கலாம் உனக்கு ஒரு அன்பு மகள் இருந்தால் அவளும் துயர் பொறுக்க இயலாமல் நாண்டு கொன்றால் இகலாம் இவ்வாறு என் தந்தை தமது முதுமையில் துயரிற்று இறக்க நான் காரணமாவேன் எனவே நான் நான்று கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராங்க இதுதான் பிள்ளைகளுக்குரிய உணர்வு இதுதான் ஒவ்வொரு மகனுக்கும் ஒவ்வொரு மகளுக்கும் இருக்க வேண்டிய உணர்வு இதுதான் விவளியம் சொல்லித்தரும் இன்றைக்கு நிறைய நேரங்களில் பிள்ளைகளே ஆண்டு வரை தப்பாக சது செய்கிறோம் செய்கிறோம் புரிஞ்சுக்கிட்டது போல நிறைய பேர் பூசைக்கு போனா நன்மை வாங்கினா பாவ சிங்கம் பண்ணால் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் அது அல்ல தந்தையையும் தாயையும் மதித்து நட பேணி வாழ் இதுதான் வார்த்தைகள் இது இல்லாமல் என்ன விசுவாசம் எந்த விசுவாசம் முழுமை பெறாது அதனால் அன்புக்குரிய என் பிள்ளைகளே இங்கே இருக்கிற பெரியவர்களை வாழ்த்துகிற ஜெபிக்கிற இந்த வேலையில் அவர்களுடைய கனிகளாக இருக்கிற நாம் நமக்கும் கடமை உண்டு நாளைக்கு நாமளும் இந்த மாதிரி நிலைமையில் நிற்கணும் சுயநல மிக்கவர்களாக வாழ்ந்தால் உங்களுடைய வாழ்வு அதைவிட கேடுற்ற வாழ்வாக இருக்கும் அதனால் அன்புக்குரியவர்களே இந்த நாளில் ஆண்டவர் சொல்லித் தருகிற அந்த பாடத்தை புரிந்து கொள்வோம் தாய் தந்தையர்கள் பெரியவர்கள் நம்முடைய சொத்து நம்முடைய பங்கினுடைய சொத்து இந்த திருத்தலத்தின் சொத்து ஆகவே நல்ல உடல் சுகத்தோடும் ஆண்ம பலத்தோடும் உங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்க உங்களுக்காக ஜபிக்கிறேன் இந்த திருப்பள்ளி வாயிலாக நிறைவான ஆசையை பெற்றுக்கொள்வீர்களாக கொள்வீர்களாக ஆமேன்